விஷன் கேர், நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர். வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது இலங்கை கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியா செல்வதற்கான 3 T20 சர்வதேச போட்டிகளில் ஆடுவதற்கான இலங்கை குழாம் அறிவிக்கப்பட்டுள்ளது. 16 பேர் கொண்ட இந்த குழாமை பொறுத்தவரையில் பெரிய ஆச்சரியங்கள் எதுவும் கிடையாது. பாகிஸ்தானுக்கு சென்று அங்கே 3-0 என்று வெற்றியீட்டிய இலங்கை அணியிலிருந்து 12 பேர் இந்த 16 பேர் கொண்ட குழாமில் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். இந்த 12 பேரை பொறுத்தவரையில் அப்போது தலைவராக கடமையாற்றிய தசம் ஷானகவும் இணைக்கப்பட்டுள்ளார் என்பது முக்கியமானது. அதுபோல இலங்கை அணியின் சார்பாக முன்பு விளையாடி இந்த பாகிஸ்தான் சுற்றுலாவுக்கு செல்லாமல் இருந்த 10 பேரில் 4 பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் எதிர்பார்த்த 4 பேர் தான். பழமையான 2020 சர்வதேச அணியின் தலைவரான லசித் மாலிங்க, விக்கெட் காப்பாளர் நிரோஷன் டிக்வெல்ல, இதுபோல இலங்கை அணியின் முக்கியமான இடம் வகிக்கின்ற 2 குசல்கள், குசல் மெண்டிஸ் மற்றும் குசல் ஜெனிஃபர் ஆகியோர் இந்த குழாமில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். சேர்க்கப்பட்டிருக்கின்ற 12 பேரை பொறுத்தவரையில் எந்த ஒரு சிக்கலும் கிடையாது. ஆனால் லக்ஷான் சந்தகான் மீண்டும் அணிக்குள்ளே இருக்கின்றார் என்ன காரணத்துக்காக என்ற கேள்விதான் முக்கியமான கேள்வி. ஒருவேளை அணியில் அவர் நிரந்தர இடம் பிடிக்காமல் உதிரி வீரராக இலங்கை வீரர்களுக்கு பானங்களையும் துவாயையும் கொண்டு செல்கின்ற ஒருவராக இருப்பாரோ என்ற கேள்வி ஒன்று எழாமல் இல்லை. மற்றபடி இந்த அணியில் பெரிய எதிர்பார்ப்புகளோ இல்லாவிட்டால் ஆச்சரியங்களோ இல்லை. ஆனால் வினோத் பானுக்கு அணியிலே சேர்க்கப்பட்டிருக்கலாம் என்று பொதுவான கருத்து இருந்தாலும் கூட, ஏற்கனவே ஒரு விக்கெட் காப்பாளர் குசல் ஜெனிபெர்ரா, இன்னொரு விக்கெட் காப்பாளர் ரோஷன் டிக்வெல்ல ஆகியோர் அணியில் சேர்க்கப்பட்டிருப்பதால் வினோத் பானுக்கோவுக்கு இப்போதைக்கு இந்த 2020 சர்வதேச குழாமில் இணைந்து கொள்ள முடியாமல் இருப்பது அவரது துரதிஷ்டம் என்றுதான் நாங்கள் கருத வேண்டியிருக்கின்றது. போட்டிகள் வருகின்ற 27 தேதி முதல் இடம்பெற போகின்றன 3 T20 சர்வதேச போட்டிகள். முதலாவது போட்டி அடலைடில் இடம்பெற போகின்றது. அதைத் தொடர்ந்து மெல்பர்ன் மற்றும் பிரிஸ்பேன் ஆகிய இடங்களில் போட்டிகள் இடம்பெற போகின்றன. உங்களுக்கான ஏனைய விவரங்களையே தொடர்ந்து வருகின்ற சூரியன் சூப்பர் ஸ்போர்ட்ஸ், அதுபோல வெற்றி நடைபோடு விளையாட்டு செய்திகள் மற்றும் அட்டகாசம் ஆகிய நிகழ்ச்சிகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போது இந்த காணொலியின் மிக முக்கியமான விடயத்துக்கு வரப்போகின்றோம். ஒரு 2020 தொடர்ந்து ஆரம்பித்திருக்கின்றது மத்திய கிழக்கிலே துபாயிலும், அதுபோல ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஷாஜாவிலும் இந்த போட்டிகள் இடம்பெறுகின்றன. இந்த போட்டிகளை பொறுத்தவரையில் 14 அணிகள் விளையாடுகின்றன. இது 2020 உலக கிண்ணத்துக்கான தகுதிகான் சுற்றின் முதல் சுற்று என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அப்படியாக இருந்தால் எங்கே இலங்கையை காணோம் என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. காரணம், இலங்கை நேரடியாக 2020 உலக கிண்ணத்துக்கு தகுதி பெறவில்லை என்று கடந்த வருடம் அளவில் பேச்சிருந்தது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கின்றது. இலங்கை இப்பொழுது முதல் 8 ஸ்தானங்களுக்குரிய அந்த தரப்படத்தில் எடுக்கப்பட்ட விடையில் கட் ஆஃப் பாயிண்ட் என்று சொல்லப்பட்ட உலகக்கிண்ண 2020 போட்டிகளுக்கான அணிகள் 8 நேரடியாக தெரிவு செய்யப்பட்ட விடையில் இலங்கை முதல் 8 இடங்களில் இருக்கவில்லை. இலங்கையும் பங்களாதேஷும் மயிரிழையில் இந்த இடங்களை தவறவிட்டன. ஆனால் இவை நேரடியாக ஆஸ்திரேலியாவில் ஆடப்போகின்றன. இவைக்கு மத்திய கிழக்கில் ஆட வேண்டிய தேவை கிடையாது. மத்திய கிழக்கில் ஆடுவதற்கு படிப்படியான தகுதிகான் சுற்று போட்டிகள் ஒவ்வொன்றாக தாண்டி வந்த 14 அணிகள் இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டு இவற்றின் போட்டிகள் ஆரம்பித்திருக்கின்றன. அதாவது வெள்ளிக்கிழமையான இன்று முதல் இந்த போட்டிகள் ஆரம்பித்திருக்கின்றன. வருகின்ற நவம்பர் மாதம் 2 தேதி வரை இந்த போட்டிகள் தொடரும். அதிலிருந்து தெரிவு செய்யப்படுகின்ற 6 அணிகள் இலங்கையோடும் பங்களாதேஷோடும் அடுத்த கட்ட 2020 உலக கிண்ணத் போட்டிகளுக்கான தகுதிகான் போட்டிகளை விளையாடும். அங்கே இருந்து 2 பிரிவுகளாக அவை ஆடும் போது அந்த 2 பிரிவுகளிலும் முதல் 2 இடங்களை பெறுகின்ற மொத்தமாக 4 அணிகள் ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட 8 பிரதானமான தரப்படுத்தல் அணிகளான ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, இந்தியா, நியூசிலாந்து மற்றும் ஆப்கானிஸ்தான், மேற்கிந்திய தீவுகள் போன்ற அணிகளோடு அவை பங்கு பற்றி சூப்பர் 12 என்று சொல்லப்படுகின்ற ஒரு நேரடி உலக கிண்ணத்துக்கான சுற்றுத்தொடரில் ஆடும், உலக T20 கிண்ணத்துறையில் ஆடும். எனவே இந்த இடத்துக்குத்தான் இந்த போட்டி. இந்த 14 அணிகளும் இப்போது 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. பிரிவு ஏயிலே ஸ்காட்லாந்து, நெதர்லாந்து, பப்புவா நியூகினியா, நமீபியா, சிங்கப்பூர், கென்யா மற்றும் பெர்முடா ஆகிய அணிகளும். பிரிவு பியிலே இந்த போட்டித் தொடரை நடத்துகின்ற ஐக்கிய அரபு அமீரகம், UAE, அயர்லாந்து, ஒமான், ஹாங்காங், கனடா, ஜெர்சி மற்றும் நைஜீரியா ஆகிய அணிகள் ஆடுகின்றன. நைஜீரியாவுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது ஒரு அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம். காரணம், ஜிம்பாபே ICC விதிகளுக்கு இணங்காத காரணத்தால் அண்மைய காலத்தில் தடை செய்து வைக்கப்பட்டது. மீண்டும் இணைக்கப்பட்டாலும் கூட இந்த இடைவெளியில் நைஜீரியா இதிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டது இங்கே முக்கியமானது. அதுபோல இப்பொழுது உலகத்தின் ஒருநாள் தரப்படுத்தலில் 13 இடத்தில் இருக்கின்ற ஆசியாவின் இப்போதைய வளர்ந்து வருகின்ற அணிகளில் ஒன்றான நேபாள் அணிக்கும் இந்த வாய்ப்பு இல்லாமல் போனது. நேபாள் அணியை வீழ்த்திய அண்மை காலத்தில் வளர்ந்து வருகின்ற சிங்கப்பூர் அணி இதற்குள்ளே நுழைந்திருப்பது இங்கே முக்கியமானது. எனவே இந்த அணிகளை பொறுத்தவரையில் தலா 7 அணிகளாக 2 பிரிவுகளாக ஆடப்போகின்றன. இந்த 7-7-14 அணிகளில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பெறுகின்ற அணிகளுக்கு நேரடி வாய்ப்பு இருக்கிறது சொன்னால் இல்லை, கொஞ்சம் குழப்பமானது. இது 2 பிரிவுகளிலும் முதலாம் இடம் பெறும் அணிகள் நேரடியாக அரையிறுதிக்கு தகுதி பெறும். அவற்றுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்த சூப்பர் 12 முன்னதான 2 தகுதிகான் சுற்றில் விளையாடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்.
அடுத்த இரண்டு இடங்களை பெறும் அணிகள் தங்களுக்குள்ளே பிளே ஆஃப் அடிப்படையில் மோதி அங்கே இருந்துதான் இனி அணிகளில் இரண்டு அணிகள் வரும் அரையிறுதிகளுக்கு வரும். இந்த சுற்றுத்தொடரை வெற்றியை தீர்மானிக்கின்ற அரையிறுதிப் போட்டிகளுக்கு வரும். அதில் வருகின்ற இரண்டு அணிகள் நேரடியாக ஆஸ்திரேலியாவுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே எப்படி கணக்கு பண்ணி பார்த்தாலும் மொத்தமாக ஆறு அணிகள் இப்பொழுது ஆஸ்திரேலியாவுக்கு இங்கே இருந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதற்காகத்தான் விறுவிறுப்பான மோதலில் ஈடுபடுகின்றன. புதிய அணிகள் பல வந்திருக்கின்றன. இதில் நமீபிய அணி கவனிக்கக்கூடிய அணி ஒன்று. ஒமான் அணி தன்னுடைய சூழல் பந்து வீச்சிலான எதிர் அணிகளை தடுமாற வைத்து வருகிறது. சிங்கப்பூர் அணி அண்மை காலமாக ஆசியாவில் எழுச்சி பெற்று வரும் ஒரு அணியாக இருக்கின்றது. அதுபோல பெர்முடா அணி மிக திறமை வாய்ந்த ஒரு அணி. 2007 உலகக்கிண தொடரில் பெர்முடா விளையாடியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதற்கு பிறகு படிப்படியாக கட்டங்கட்டமாக இப்பொழுது அவர்கள் முன்னேறி வருகின்றார்கள். கெனியா, பப்பா நியூகினியா, நெதர்லாந்து, ஸ்காட்லாந்து போன்ற அணிகளை அண்மை காலமாக நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அவையும் இங்கே மிக முக்கியமான அணிகளாக இருக்கின்றன. இதற்கு முதல் இவ்வாறான உலக 2020 கிண்ணத்துக்கான தகுதியான சுற்று ஒன்று இடம்பெற்ற விடையில் அது 2015 இடம்பெற்றது. அப்போதைய இறுதிப் போட்டி மழை காரணமாக கழுவப்பட்டதை அடுத்து ஸ்காட்லாந்து மற்றும் நெதர்லாந்து ஆகியன இணை சாம்பியன்களாக தெரிவு செய்யப்பட்டன என்பது இங்கே முக்கியமானவை. எனவே இம்முறை தொடர் மிகுந்த எதிர்பார்ப்புக்குரிய ஒரு தொடர். இலங்கை, பங்களாதேஷ் ஆகிய அணிகள் கூட காத்துக் கொண்டிருக்கின்றன. இவற்றிலிருந்து எந்த ஆறு அணிகள் தங்களோடு விளையாட வரும் என்று இலங்கை சூப்பர் 12 செல்வதை உறுதிப்படுத்துவதற்காக லசித் மாலிங்கவின் தலைமையிலான இலங்கையின் 2020 சர்வதேச குழாம் ஆஸ்திரேலியா செல்கின்றது. அங்கேதான் அடுத்த உலக 2020 கிண்ணம் இல்லாவிட்டால் 2020 உலக கிண்ணம் இடம்பெறவிருப்பதால் இலங்கை அணி பெறப்போகின்ற ஒவ்வொரு போட்டி அனுபவமும் இலங்கை அணிக்கு அடுத்த வருடம் இதே காலப்பகுதியில் கை கொடுக்கும். 2020 செப்டம்பர் அக்டோபரில் இடம்பெறப்போகிறது ஆஸ்திரேலியாவிலே 2020 உலக கிண்ணம். எனவே தொடர்ந்து சூரியனுடன் இணைந்திருந்தால் இதுபோன்ற விவரங்களும் உங்களுக்காக வந்து சேரும். மீண்டும் சந்திக்கலாம்.